வணக்கம் நண்பர்களே இது நம்ம தமிழ் உலகம் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாத கால இஎம்ஐ தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதன் பற்றி உச்சநீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது இது என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போறது முன்னாடி நம்ம தமிழ் உலகம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் கொரோனாவினுடைய பெருந்தொற்று இந்தியா முழுவதும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக பல்வேறு தரப்பு தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இறந்து வைக்கின்றனர் இந்த மாதிரி காரண இந்த மாதிரி காலகட்டத்திலையும் வங்கிகள் தங்களுடைய இஎம்ஐ சரியான முறையில் கெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதன் காரணமாக ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை மனு வச்சிருக்கிறார் அது என்ன வணக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று குறையும் வரை கடன் வட்டி செலுத்துவதில் சலுகை கோரி ஒரு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறது இந்த வெளியில் தெளிவாக அதை பற்றி ஒரு நியூஸ் அதனுடைய இப்போ காமிக்கிறேன் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறையும் முறை கடனுக்கான வட்டி செலுத்துவது மற்றும் கடனை திருப்பி செலுத்துவது ஆகியவற்றில் சலுகை அளித்து மக்களின் நிதி அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது இந்த மனு வரும் அதாவது இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க முடிவு செய்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் ஆர் ஷா அசோக் பூஷந்த் ஆகியோர் அமர்வு இந்த மனுவை விசாரிக்கிறது இந்த மனுவை வழக்கறிஞர் விஷார் திவாரி தாக்கல் செய்துள்ளார் வழக்கறிஞர் விஷார் திவாரி தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது கரோனா இரண்டாவது அலை தீவிரமாக இருந்து வரும் இந்த காலகட்டத்தில் வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் மக்களுக்கு அளித்துள்ள கடனுக்கு வட்டி தள்ளுபடி செய்திட வேண்டும் அதுக்கப்புறம் கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஆறு மாதம் அவகாசம் அளிக்க வேண்டும் அல்லது கொரோனா பரவல் முடியும் வரை சலுகை அளிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கடனை ப கடனை வட்டியையோ செலுத்த முடியாத மக்கள் மீது எந்த வங்கியும் நிதி நிறுவனமும் அவர்களின் சொத்துக்களை ஏலம் விடாமல் தடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் கடனை திருப்பி செலுத்த முடியாத வட்டி செலுத்த முடியாத மக்களின் வங்கி கணக்கை இந்த காலகட்டத்தில் கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது கரோனா வைரஸ் பரவல் இரண்டாவது அலையில் மக்களுக்கு கூடுதலாக எந்த அழுத்தமும் தராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நிதிச்சுமை குறைய வேண்டும் மக்கள் தங்களின் சுயமரியாதையை இழந்துவிடக்கூடாது நிதி கொள்கைகள் அரசால்தான் வகுக்கப்படுகின்றன நிதி கொள்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காலகட்டத்தில் வாழ்வதே கேள்விக்குறியாக இருக்கிறது ஆதலால் நம் நாட்டு மக்கள் மரியாதையுடன் எந்தவிதமான மன அழுத்தமும் இன்றி வாழ வேண்டும் லாக்டவுன் நடவடிக்கை பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் இயல்பாக பொருளாதார நெருக்கடி அழுத்தம் மருத்துவ அவசர நிலை போன்ற ஏற்பட்டு மிகுந்த குழப்பத்தில் உள்ளனர் ஏராளமான பொருளாதார இழப்புக்கள் குடும்பத்தினர் இழப்புக்கள் சந்தித்துள்ளனர் கரோனா இரண்டாவது அலை ஒட்டுமொத்த தேசத்தையும் மீண்டும் லாக்டவுனுக்குள் தள்ளி இருக்கிறது கரோனா இரண்டாவது அலை பேரழிவை கொண்டு வந்திருக்கிறது அதிலும் லாக்டவுன் நடவடிக்கை பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தி உள்ளது இவ்வாறு திவாரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ இதை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த வழக்கு போய்கிட்ருக்கு இந்த வழக்கினுடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங்கில் தெரிஞ்சிடும் தெரிஞ்சது தான் நமக்கு வந்து பெரும்பாலும் ஆறு மாதத்துக்கு இஎம்ஐ அதுக்கப்புறம் வட்டி இந்த மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் என்னென்ன நிதி நிறுவனங்களில் என்னென்ன இஎம்ஐ இருக்கோ அது எல்லாமே ஆறு மாத காலத்திற்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அதற்கான சலுகைகள் வழங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் புறத்துருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வந்தோட அப்டேட் தெரிகிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்